எல்லாருமே எப்படி ஒத்துக்கிட்டு பண்ணுவாங்கன்னு தெரியாது, ஆனால் பண்ணுறதுக்கு அவங்க ஓகே சொன்னதே பெரிய விஷயம், நல்லா இருந்துச்சு. இந்த படம் அபகல்யூப்டா மாதிரி வர வேண்டிய படம், சூப்பர் சூப்பர் சூப்பர். படம் சூப்பராக இருக்கு பிரதர். என்ன சொல்றது, அந்த காலத்து நம்ம கொண்டு போயிருக்க அந்த காலத்து தமிழ் சொற்கள் நம்ம கேள்விப்பட்டதுல ரொம்ப ராவா இருந்தது. பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது, யாரையும் எந்த குறை சொல்ல முடியாது. பார்க்க வந்த எங்களுக்கு ரொம்ப படம் பிடிச்சிருந்தது. ஆக்ஷன்ஸ், வாய்ஸு, படம் நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு, கதை தான் இல்லை, ஆல்ரெடி நம்ம பார்த்த நிறைய சம்பவங்கள் தான் அதில் இருக்கு. நீங்கள் செல்வராகவன் படத்தை நம்ம ஆதரிக்காம விட்டு ஒரு பத்து வருஷம் கழிச்சு வந்துச்சு இல்லை, அந்த மாதிரி இந்த படத்தை விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்க, கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். வாய்ஸ் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருந்தாலும் லாஜிக் மிஸ்டேக் நிறைய இருக்கு. ஏன்னா பாதி தமிழ் சப்டைட்டில் பாக்குறோம், பாதி இங்கிலீஷ் பாக்குறோம், பாதி ஸ்கிரீனை பாக்குறோம், பாதி பேசுறத பாக்குறேன். ஸோ ஒரு கன்ஃபியூஷன், ஒரு 25 to 30 minutes வந்து உங்களுக்கு அந்த லாங்குவேஜ்லயே வந்து ஒரு ப்ராப்ளம் வருது. அதை அவங்கள தப்பு சொல்ல முடியாது. அவங்க வந்து நான் 7th century ஸ்டோரி அப்படியே ரியாலிட்டியா காட்டணும்ட்டு காட்டுறாங்க அந்த லாங்குவேஜோட சேர்த்து. பட் இது வந்து ஒரு ரியாலிட்டியா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாங்காய் தொப்புக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும், ஒரு ஆறுன்றது மாதிரி ஒரு சின்ன ஆறில் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு ரியாலிட்டி ஒரு 7th century இந்தியாவிலே இப்படி இருந்திருக்கலாம், அந்த ரியாலிட்டியை காட்டினாங்க. படம் நல்லா இருந்துச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்து தமிழை பேஸ் பண்ணி இருந்துச்சு. எனக்கு உண்மையாகவே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த காலத்து தமிழை இதில் முழுக்க முழுக்க கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு தமிழ் சினிமாலையும் இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் நான் பார்த்தது கிடையாது. வேறு படத்தில் பார்த்த அந்த ஃபீல்லாம் இல்லை, புது இடமா இருக்குது. அந்த ட்ரால் வச்சு அங்கே எடுத்த அந்த அந்த இடமா இருக்கு, அந்த மாதிரி வித்தியாசமா தெரியுது. படம் நிஜமாலுமே சூப்பராக, ஸ்க்ரீனில் வந்து நல்லா இருந்தது. படம்லாம் எதுவும் கிடையாது சார், நல்லா இருந்தது. என்ன அந்த லாங்குவேஜை புரிஞ்சிக்க நம்ம நல்லா தமிழ் கற்றுக்கணும், அவ்வளோதான். முன்னாடி காலத்தில் கொடுத்துருந்த மாதிரி நடுவில் கொடுத்ததுனால அது பேசுறது புரியல, அப்புறம் நார்மல் நம்ம பேசுகிற தமிழே வந்துச்சு. அப்போ ஓரளவுக்கு புரிஞ்சுது, இன்னொராடி பார்த்தா புரியும். பார்க்கும்போது கதையினை புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகுது. அதுக்குள்ளே வர கதாபாத்திரங்களும் எதுக்கு இவங்க வர்றாங்க, எதுக்கு இவங்க ட்ராவல் பண்ணுறாங்கன்றதும் தெரியல. பட் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டோம், இதில் நிறைய சண்டை காட்சிகள் தான் இருக்குது. காரணம் இவங்க வந்து பண்டைய ஏயினர்களோட தமிழ் போடுறப்போ கீழே போடுறாங்கள வசனங்கள், அந்த தமிழ் வசனங்களே அதை படிக்கிறதுக்குள்ளே விஷுவலைசேஷன் போயிடுது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. படத்தில் பாதி சீன் அவங்களது தான் இருக்குது. அந்த அந்த விஷுவலைசேஷன் அவங்களுக்கும் ஒரு வேறு மாதிரி தமிழை கொடுத்துக்கலாம். மொத்தமாக புரியலன்னு சொல்ல முடியாது, பாதி புரியுது, பட் கீழே சப்டைட்டல்ஸ் போட்டிருக்காங்க, அது நம்ம புரியாத போய் படித்து தெரிஞ்சுக்க வேண்டியதான். சரியாக புரியல, டைட்டில் கீழே போடுறாங்க, அந்த வந்து சப்டைட்டில் போட்டால் கூட ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட் ஸ்டாப் பார்க்கும்போது ஃபஸ்ட் ஸ்டாப்னா எவ்வளோனா ஒரு 10-15 எங்களுக்கு அந்த லாங்குவேஜே வந்து புரியல தான். ஆனால் அதுக்கப்புறம் பார்க்க பார்க்க அந்த கதையை உணர்ந்ததுக்கப்புறம் 100% புரியுது. அதெல்லாம் ஓகே, அதுக்கான எஃபோர்ட் இருக்கு, படத்துக்கு ஒரு எஃபோர்ட் போட்டிருக்காங்க, அந்த எஃபோர்ட் நல்லா இருக்கு. முக்கியமாக கேமரா ரொம்ப நல்லா இருக்கு, மியூசிக் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கிராஃபிக்ஸ் வந்து கிரீன் ஸ்கிரீன் மேட் மட்டும் லைட்டாக டச் விட்டா மாதிரி தெரிஞ்சது. கிராஃபிக் சிஜி ஒர்க்லாம் அருமையாக பண்ணியிருக்காங்க, யார் பண்ணா தாங்க, சினிமாட்டோகிராஃபி தான் படத்தில். கண்டிப்பாக கண்டிப்பாக விஷுவல் சூப்பராக இருக்கு, எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்கு. ஹீரோயினெலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பீச்சில் எல்லாருமே எப்படி ஒத்துக்கிட்டு பண்ணுவாங்கன்னு தெரியாது, ஆனால் பண்ணுறதுக்கு அவங்க ஓகே சொன்னதே பெரிய விஷயம், நல்லா இருந்துச்சு. அவர் கொதி ரணதீர பாண்டியன் உங்கள் ரெண்டு கேரக்டர் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபஸ்ட்டு படம் மாதிரி எனக்கு தெரியல, ஆனால் இதான் அவங்க ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன் நான். ஆக்டிங் செம்மையாக இருந்தது, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆதிவாசிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நடனம் மாதிரி ஆடுறாங்க, உண்மையிலே அந்த கத்தியை வச்சு இப்படி கிழிப்பாங்கள்ல, அது வந்து ஃபுல்லாக கிழிக்கிற மாதிரியே இருக்குது. அப்போ குத்துறையும் சரி, இந்த கழுத்தை அறுத்துக்கிறேன் சரி, இந்த மாதிரி விஷயம், இந்த கையை அறுத்துக்கிறேன் சரி, லாஸ்ட் ஆஃப் சீனில் வந்து ஒரு மணிக்கட்டையை அறுக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குது, அந்த சீன்லாம் வந்து ஹேட்ஸ் ஆஃப், சூப்பராக எடுத்திருக்காங்க. உண்மையாக வந்து கையை அறுத்துக்கிற ஒரு ஃபீல் எங்களுக்கு கிடைக்குது. இல்லை அப்படி இல்லை, கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸும் வந்து பார்க்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து உட்காந்து பார்த்தாலுமே அவங்களுக்கு அது புரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். படம் ஓவராலாக நல்லா இருந்தது, எல்லாரும் வந்து பார்க்கல, கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலிஸ் வந்து பார்க்கலாம், சின்ன பசங்க கொஞ்சம் இது, மற்றபடி சூப்பர். அப்படி இருக்கும்போது அந்த லாங்குவேஜ் இருக்குல்ல, அதை கற்றுக்கிறதுக்காக ஒன்று பார்க்கலாம். அந்த காலத்தில் எப்படி உண்மையிலே வாழ்ந்தாங்க, தன்னோட வீரத்திற்காக மரணம் வந்து ஏற்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு, அந்த வீரத்துக்கும் அந்த லாங்குவேஜுக்கும் அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படத்தை கண்டிப்பாக மக்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு இந்த படத்தை பண்ண முடியுமான்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. சீனி போட்டால் சாப்பிட்ருவாங்க, இதுவே கல்லை போட்டால் சாப்பிட முடியுமா, அந்த மாதிரி ஒரு கல்லை போட்டிருக்காங்க. இதை ஜீரணிச்சு சாப்பிடணும், அது வேணும்னு நினைச்சாங்கன்னா இந்த மொழி இஸ் குட். 7 கொடுப்பேன் சார், 10K 7.5 தரலாம்ண்ணா, 7.5 ரேட்டிங். 9.5 10 8 கொடுக்கலாம், 8 கொடுக்கலாம், 10 9.5 கொடுத்துருவோம், 2.5 கொடுக்கலாம். 10 வந்து நான் வந்து 8 கொடுக்குறேன் படத்துக்கு, 6 கொடுக்கலாம் ப்ரோ, 8 கொடுப்பேன், 10 6.5 கொடுப்பேன், 8 ரெண்டுக்கு என்ன ரேட்டிங் கொடுக்கலாம்னா ஒரு 8. யாத்திசை மூவி பார்க்க வந்த நாங்கள் எல்லாருக்கும் ஒரு தரமான சம்பவம் இருக்குது,
படம் ரொம்பவே நல்லா இருக்குது. எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாங்க பாருங்க, ஃபேமிலியோட வந்து பாருங்க. ஜாக்பாட் டாக்கிஸா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.